இங்கிலாந்து டீமுக்கு எதிரான மேட்ச்ல இந்தியன் டீமுடைய ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் சென்னையில செமையா விளையாடினாரு. இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான முதல் டெஸ்ட் மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பா போகுது. இந்தியன் டீம் பிளேயர்ஸ் நேத்து திணறினாங்க, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்து இந்தியன் டீமை பண்டு புஜாராவும் மீட்டாங்க. புஜாரா அவுட் ஆனதுக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு. பேட்டிங் இறங்கினதுல இருந்தே சுந்தர் நிதானமா பிளான் பண்ணி ஆடிட்டு வந்தாரு. அடிக்கணுன்றதுக்காக அடிக்காம ஒவ்வொரு பவுலருக்கும் எதிராக திட்டமிட்டு சுந்தர் பேட்டிங் பண்ணாரு. ஸ்பின் பவுலிங்ல ஸ்வீப் ஷாட்லாம் அடிச்சாரு. அது மட்டும் இல்லாம லாங் ஆன் திசையில ஒரு பவுண்டரி அடிச்சதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இவர் எவ்வளவு சிறப்பா பேட்டிங் செஞ்சாரோ அதே மாதிரி இங்கிலாந்துக்கு எதிராகவும் வாஷிங்டன் சுந்தர் அற்புதமா பேட்டிங் பண்ணாரு. கிளாஸான பேட்டிங் சொல்ற வகையில சுந்தருடைய பேட்டிங் இருந்தது. தமிழ்நாடு டீம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் ரஞ்சி ட்ரோஃபிலாம் இவர் ஓபனிங் இறங்கியிருக்காரு. அண்டர் 19 மேட்சஸ்ல இந்தியன் டீம்ல சுந்தர் ஓபனிங் இறங்கி இந்தியன் டீம் அண்டர் 19 வேர்ல்டு கப் ஜெயிக்கவும் ஒரு காரணமா இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு இவர் ஓபனிங்ல கலக்கிருக்காரு. ஆனா இந்தியன் டீம்ல பேட்டிங்ல இவருக்கு இடம் இல்லைன்றதால ஸ்பின் மேல கவனம் செலுத்தி சுந்தர் ஸ்பின்னரா மாறினாரு. இதன் மூலமே டீமுக்குள்ள வந்தாரு. இவர் பவுலர்ன்றதால பெரிய அளவுல பேட்டிங்ல வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இப்போ தனக்குள்ள இருக்கிற பேட்ஸ்மேனை ஒவ்வொரு மேட்ச்லயும் வெளிப்படுத்தி சுந்தர் தன்னை நிரூபிக்கிறாரு. நான் வெறும் பவுலர் இல்ல, சிறப்பான பேட்ஸ்மேன் தான் அப்படின்னு சுந்தர் நிரூபிக்கிறாரு. தன்னுடைய சொந்த மண்ணான சென்னை சேப்பாக்கத்துல அரைசதம் அடிச்சு ஜோஃபர் ஆர்ச்சர் ஆண்டர்சன் மாதிரியான பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணி நம்பிக்கை கொடுத்துருக்காரு. இந்தியன் டீம்ல தான் ஒரு ஆல்ரவுண்டரா வந்துட்டு இருக்கோம்னு வாஷிங்டன் சுந்தர் நிரூபிக்கிறாரு. வாஷிங்டன் சுந்தருடைய இந்த பெர்ஃபார்மன்ஸை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம்.